ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃபஸ்னாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பிஸா பார்க்க போகிறோம். பிஸா, அதுவும் மினி பிஸா பார்க்க போகிறோம். தவாவில் பண்ண போகிறோம், அவன் இல்லாமல் தவாவில் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது குட்டீஸுக்கெல்லாம் நல்லாவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்த்டே பார்ட்டிஸுக்கெல்லாம் இது பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். ஆர் யூ கைஸ் ரெடி? லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். முதல்ல ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். அப்புறமா குட்டி குட்டியாக சப் பண்ணி கார்லிக் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் சோட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன், அதை சப் பண்ணி அதையும் போட்டு அதையும் ஒரு 1 மினிட்ஸ் மாதிரி வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்ட் லுக் வந்த அப்புறமா நாங்கள் என்ன பண்ணணும்னா கேப்சிகம், அதையும் சப் பண்ணி அதையும் போட்டு அதையும் ஒரு லைட்டாக ஒரு 1 மினிட், ரொம்ப வதக்க தேவையில்லை, ஒரு 1 மினிட் வதக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டொமேட்டோவை மிக்ஸ் பண்ணேன். அந்த டொமேட்டோவை ஆட் பண்ணுறப்போ நான் வீடியோ எடுத்தேன், அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அந்த கிளிப். அதனால் அதை அன்றைக்கி காட்ட முடியலை உங்களுக்கு. நீங்கள் டொமேட்டோவை சேர்த்துக்கோங்க. சப் பண்ண தேவையில்லை, ஒரு கணக்கான ஒரு கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் மாதிரி லிட்டால் மூடிட்டு வேக விட்டுருங்க. அது அப்படியே ஆயிலில் பிறண்டு வந்ததுக்கு பிறகு அதை திறந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி அதை ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நல்லா அது வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். அதை அப்படியே ஆற விட்டுருலாம். நல்லா ஒரு நாள் ஆறினதுக்கப்புறம் நாங்கள் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களுடைய சாஸ் ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி அந்த கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேஸ்ட்டில் ஒரு 100 ml டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு சில்லி சாஸ் வேணும்னா அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த டொமேட்டோ சாஸோடு சேர்த்து நான் டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ எங்களுடைய பிஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து டோ செய்ய போகிறோம். பேஸ் பீஸா பேஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஈஸ்ட் நான் 2 டீஸ்பூன் போட்டு 2 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கிறேன். அதோட வார்ம் மில்க் வந்து ஒரு 200 ml மாதிரி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு ஈஸ்ட். இப்போ இந்த மாதிரி தான் எப்போவுமே நீங்கள் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தடுக்கே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாமல் எப்போவும் பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. அதோடு இப்போ நாங்கள் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ளவரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எங்கள்கிட்ட ஃப்ளாவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு 25 grams மார்ஜரின், ஒரு முட்டை, அப்புறமா நாங்கள் ஈஸ்ட் போட்டு புளிக்க வச்ச அந்த மில்க் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த கையாலேயே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எப்போவுமே பன்னாக இருக்கலாம், ப்ரெட் பண்ணுறதா இருக்கலாம், இதை பிஸாக்காக இருக்கலாம், இந்த மாதிரி கையாக யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அதை விட பெஸ்ட் ஒரு மிக்சர் உணவுகளையும் கிடைக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே கையை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் உங்களுக்கு டிப்ஸாக சொல்லுவேன் எப்போவுமே சாஃப்டாக வர்றதுக்கு. அது எங்கள்கிட்ட கைக்கு விளங்கும், அது மிக்ஸ் பண்ணும்போது அது சாஃப்ட் டோவாக வர்றது எல்லாமே விளங்கும். பீட்டர்லாம் அந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு ஃபிளாட்டான ஒரு சர்ஃபஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 8 மினிட்ஸ் ஆகுது. இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே எடுத்து அடிக்க போகிறேன். அப்படி நினச்சிங்களா? இல்லை, ஒரு பவுலில் ஒரு கிரீஸ் ஒயிலால் கிரீஸ் பண்ணிவிட்டு அந்த பவுலில் இதை போட்டுருங்க. இந்த டோவை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 30 மினிட்ஸுக்கு. இப்போ இன்னும் ஒரு பவுலில் தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ் இதுவும் போடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டொமேட்டோ சாஸ் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் அதுலேயே ஒரு 2 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நாங்கள் சிக்கனை போட்டு மெரினேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 500 grams மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் கூட தான் நான் எடுத்திருக்கிறேன்.
உங்களுக்கு வேணால் கொஞ்சம் ஒரு 100 grams மாதிரி குறைச்சே யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னு சொன்னால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் சால்ட் போட்டுட்டு ஒரு 15 minutes மாதிரி மெரினேட் பண்ண போகிறேன். இப்போ 15 minutes ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 tablespoons மாதிரி ஆயிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சிக்கனில் ஆயில் வந்து சாரி ஒரு வாட்டர் வந்து வெளியில் வரும். வெளியில் வந்து திருப்பி அப்படியே வத்திட்டு அப்படியே ரிடியூஸ் ஆகிறப்போ நாங்கள் என்ன செய்வோம் நம்ம என்ன செய்யணும் ஒரு 150 grams மாதிரி இல்லைன்னா ஒரு 100 grams இருந்தாலும் பரவாயில்ல. சிக்கன் இந்த சாரி ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டு வதக்கிடுங்க. ரொம்ப வதக்க வேணாம் வெங்காயத்தை. ஒரு 2 minutes மாதிரி அதை சோட்டை பண்ணிங்கன்னா போதும், எங்கள் அந்த சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆகிடும். இப்போ 30 minutes ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா டபுள் சைஸ்க்கு வந்திருக்கீங்க டோ. இதை வந்து நாங்கள் ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபஸில் போட்டு இன்னொரு வாட்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கையால் நீட் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா நீட் பண்ண போகிறோம். நீட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ரோல் பண்ண போகிறோம். ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃபை எடுத்து வச்சுட்டு மற்றொரு ஹாஃபை ஃப்ளட் பண்ணிவிட்டு கட்டரால் மினி பீஸா கட்டர் ரவுண்ட் கட்டரால் எங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 1/2 inch திக்னஸுக்கு மாதிரி இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு எங்களுக்கு வேண்டிய சைஸ் கட்டரால் இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த கட் பண்ண டோவை நாங்கள் ஒரு க்ரீஸ் பண்ண தவாவில் ஒயிலாலேயோ பட்டராலேயோ க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த தவாவில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes ஒரு வெட் க்ளோத்தால் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பொங்கி இருக்கும். இதை ஃபோக்கால் குத்திடுவோம். ஃபோக்கால் குத்திட்டு அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 15 minutes இருக்குது. ஃபோக்கால் ஏன் குத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த டோ வந்து அங்கங்கே பொங்கிடாமல் ஈவனாக பொங்குறதுக்கு தான் அந்த மாதிரி குத்துறது. இப்போ எங்களை 50% குக் ஆனதுக்கப்புறம் இதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பிஸா சோஸை மேலே போட போகிறோம். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பிஸா சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மொசரெல்லா சீஸை ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் எல்லா பிஸாவிலையும். இப்போ கேரட்டை நாங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு ஃபைனாக மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒனியன் அதையும் ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெல் பேப்பர். ரெட் கலர் தான் என்கிட்ட இருந்துச்சு, உங்களுக்கு எல்லோ கிடைக்கலாம் க்ரீன் கிடைக்கலாம், உங்களுக்கு 3 colors கிடைச்சாலும் அதுக்கு 3 போடுங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் வந்து கேப்சிகம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் பீஸஸை மேலே வச்சுருக்கேன். நாங்கள் ஏற்கனவே செஞ்சோம் இல்லையா சிக்கன் ஃபில்லிங், அதை மேலால் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சாசேஜஸ் அதையும் நான் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சென்டருக்கு ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட மேலுக்கு நல்லா ஃபுல்லாக மொசரெல்லாவால் ஃபில் பண்ணிவிடுங்க. டப்பில் ஃபில் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை ஒரு லிட் போட்டு மூடிட்டு இண்டக்ஷன்லேயோ இல்லை கேஸ் இல்லையோ ஒரு 5 minutes வச்சு எடுத்துட்டிங்கன்னா எங்களோட சீஸி பீஸா ரெடி. பாருங்கள் அவ்வளோ சீஸியாக சாஃப்ட், பேஸை பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பஞ்சு மாதிரி இருந்துச்சு வாயில் போட கரைஞ்சிட்டு போச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் ஃபஸ்னா, பாய்.